இன்னொன்று நான் கேட்குறேன், இதே பிரச்சனைன்னு நான் சொன்னப்ப தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களே சார் சினிமா உலகத்தில், எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, என்ன ஆச்சு அவங்களுக்குலாம்? அத்தனை சம்பந்தா சம்பந்தம் இல்லாத வழக்குகள் போட்டு அந்த படத்தை முடக்க நினைத்தது யார்? சிவன் வந்து அவருக்கு அடியார் இருந்தார். நான் அடியாருக்கு அடியேன்னு சொல்லும் போது நான் வந்து விஜயோட உண்மையான ரசிகன். சோடனது கொடி புலி கொடி, எனக்கு பொதுவாகவே புலி என்றால் பிடிக்கும். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இதுங்கிறத நான் அவன் சொல்கிறேன். சிலம்பரசனை பொறுத்தவரையில் அவர் அஜித்துடைய தலை, அஜித்தோட ரசிகன் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் இன்னொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு குறிப்பிடுறேன், வேலாயுதம் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும், அந்த காட்சியில் டிடிஆர் வருவார். அதை நான் திரையரங்கத்தில் பார்க்குறேன். டிடிஆர்கிட்ட போய் கேட்பார் டிடிஆர், என்னை நான் தான்டா விட்டு நான் தான்ப்பா டிடிஆர்னு. அதுக்கு விஜய் சார் சொல்லுவார், எனக்கு டிடிஆர்லாம் தெரியாது, எனக்கு டிஆர் தான் தெரியும், நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லுவார். நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் திரைப்படத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்த ஒரு நடிகராக நான் வந்து என்ன ஒரு என்னோடய ரசிகன் சொன்னதுக்கு உடனே நான் எனக்கு எந்த விதமான தலைக்கணும், ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படி சொல்லக்கூடிய அந்த விஜய் அவர்களை பற்றி நான் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு தனிவினா. அந்த மரியாதைக்கு ஒரு மெயின் காரணம், நான் வேட்டைக்காரம்னா புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அந்த புலி உருமுது புலி உருமுதுன்னு படத்தில் பாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தமிழ் மனம் படைத்த ஒரு பையன்றதுனால எனக்கு விஜயை பிடிக்கும். என்னை என்னுடைய திரைப்படங்களில் வர மாதிரியே திருப்பாச்சி படத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சென்டிமெண்ட் வைப்பார். அப்போ சொல்லிட்டு இது பேரரசு என்னுடைய நண்பர், உங்களை மாதிரியே விஜய் சாரும் சிஸ்டர் சென்டிமெண்ட்டை விரும்புவார். அவர் கிட்டத்தட்ட உங்களோட ஃபேன்னு சொல்லும்போது இப்படி பல பேருடைய கருத்தில் விஜயை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்த காரணத்தால் இந்த செய்தியெலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணீங்க. ஜூலை மாதம் இப்போ வந்து பட வெளியீடெல்லாம் ஜூலையில் நடக்குது, ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நானும் என் மனைவி உஷா ராஜேந்திரும் விஜயுடைய தயார் ஷோபா அவர்களும் இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களும் நாங்கள் 10 நாள் மலேசியாவில் இருந்தோம். ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்மீன் அந்த 3 டிவியில் அந்த ஒரு ஆஸ்ட்ரோ வானவியலோட அந்த தொலைக்காட்சியில் இன்டர்நேஷ்னல் சூப்பர் ஸ்டார்னு ஒரு நிகழ்ச்சி வருது, அதுக்கு நான் ஒரு ஜட்ஜி, விஜயோட அம்மா இருக்காங்களே ஷோபா அம்மாவும் ஒரு ஜட்ஜி. அந்த ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சியில், அந்த வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் ஜட்ஜாக இருந்த இளைய தளபதி விஜயை பற்றி அவ்வளவு மனம் திறந்து என்னுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணேன். அது மலேசியாவில் ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், எஸ்எஸ்சி மனம் வந்து அவங்க அம்மாவும் தனக்கு ஒரு நடிகன் இருக்கும், தன்னுடைய வீட்டில் ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இருக்கும்போது இன்னொரு நடிகரை இன்னொரு கலைஞரை இப்படி மனமுந்து பாராட்டிய ஒரு அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, நான் வெள்ளை உள்ளம் படைத்தவனாக இருந்தனால ஒன்றுன்னு சொன்னேன், ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க, நான் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இது பதிவு பண்ணியிருந்தேன். இவ்வளவு ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு மாரல் சப்போர்ட்டு ஒரு தார்மீக சப்போர்ட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தின் தயாரிப்பால் தன்னுடைய பிஆர்ஓவை அனுப்பி வச்சது இளைய தளபதி விஜய். இது மட்டும்தான் உண்மை. அந்த முருகனுடைய அருளால் மட்டும்தான், இறைவனுடைய அருளால் மட்டும்தான் விஜய் அந்த தார்மீக ஆதரவை அந்த மாரல் சப்போர்ட்டை தரன்னு வந்தார். தனியாக நின்று டி.ராஜேந்தர் போராடிக்கிட்டு இருந்தப்ப அந்த கரங்களும் சேர்ந்து இன்றைக்கி நேத்தி வரைக்கும் பிடி செல்லகுமார், நேத்தி ராத்திரி வரைக்கும் பிடி செல்லகுமார், புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார் தன்னுடைய படம் புலிப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு முதல் நாள் கூட எந்த எங்களோட வாழு படத்தை ரிலீஸுக்காக எந்த அளவுக்கு நிற்க முடியுமோ நின்று பிடி செல்லகுமார்லேருந்து ஆரம்பித்து காஸ்மோ சிவகுமார் அத்தனை பேர் நின்று போராடி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் புலியை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியில் கூட புலிப்பாணி சித்தனுடைய சிஷ்யன், எனக்கு புலிப்பாணியை பிடிக்கும். சிவன் என்று சொன்னால் சிவன், அது அந்த சிவன் யார் உங்களுக்கே தெரியும், பிறையுடையோன் மறையுடையோன், பிறையுடையோன் நான் மறையுடையோன், வரையறையுடையோன் அந்த சிவன், அவன் எவன் அந்த சிவன், அவன் புலித்தோலை அணிந்தவன் அந்த சிவன். அந்த புலி டி.ராஜேந்தர் தமிழ்நாட்டிலேயே ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண தயங்கக்கூடிய இந்த நாட்டில் ஈழத்தமிழுடைய பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண நான் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு ஈர உணர்வு என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு உடையவன், எனக்கு
பொதுவாகவே புலி என்றால் பிடிக்கும். நான் சோழ வம்சத்தில் வந்தவன், தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவன். சோழனது கொடி புலிக்கொடி, அந்த புலி எல்லாத்துக்கும் மேலே. புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு ஐஎம்எல் லிட்டில் ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் சிலம்பரசன் பாடுவான் சம்சார சங்கீத படத்தில். ஆக புலி என்றால் டி ராஜேந்தருக்கு இஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். அது எந்த புலி என்று நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டாலும் அதை பற்றி நான் வருத்தப்படலை. ஆனால் அதனால தான் புலி, நாட்டில் இருக்கலாம் ஆயிரம் புலி ஆனால் இந்த புலி என்று ஆரம்பித்து அன்னைக்கு விஜயை பற்றி அதுவும் அது இன்னொன்று. தமிழ்நாட்டில் இன்றைக்கி புலின்னு ஒரு படத்தின் தலைப்பு வச்ச பிடி செல்லக்குமாருடைய அந்த உணர்வை மதிக்கிறேன். ஒரு ஆஞ்சநேயர் போனார்னா ராமனோட தூதனாக வந்தார், ஒரு வீரபாகு வந்தார்னா முருகனோட தூதனாக வந்தார். இன்றைக்கி பிடி செல்லக்குமாரும் இன்றைக்கு காஸ்மோ சிவகுமாரும் நிச்சயமாக இளைய தளபதியுடைய அந்த மாரல் சப்போர்ட்னா அவருடைய தூதுவராகத்தான் அவர்கள் வந்து என்னோடு நின்று எல்லா கடனையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி யாராருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணும்னு எழுதி வாங்கி அதோடய செட்டில்மெண்ட்லாம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே தேவராஜ் சார் கேட்டார் எத்தனை திறன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 300க்கு மேற்பட்ட திரையரங்குகள் இன்னே தேதிக்கு இன்றைக்கி அது வரும்னு சொன்ன பிறகு அது இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலை உருவாயிருக்குன்னா எல்லாம் இல்லை இறைவனுக்கு மட்டுமே நான் நன்றி. நானும் என் மகனும் சரி அத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். சொத்துலாம் இருக்குது, உலகத்தில் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. பணம் மட்டுமே வாழ்க்கையில் எதுவுமே சாய்ச்சிடாது. பணம் பொருள் செய்யாத இந்த உலகத்தில் பரம்பொருள் மட்டும்தான் செய்ய முடியும். என்னுடைய நல்ல மனசுக்கு மட்டும்தான் விஜய் சார் அவர்கள். இன்னொன்று நான் கேட்குறேன், இதே பிரச்சனை நான் சொன்னப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களா சார் சினிமா உலகத்தில், எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, என்ன ஆச்சு அவங்களுக்கெல்லாம், நான் அவங்களாம் ஏன் வரல என்ன கேட்கலன்னு அப்படின்னு நான் இது பண்ணல. என்னோட யார் எனக்கு உதவி பண்ணணும்னு நான் இதுக்கு தார்மீகமாக அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, ஒரு அண்ணனாக என்னை நினச்சி வந்து ஒரு நிற்கிறதுக்கே ஒரு சொல்கிறதுக்கே கூட இந்த நாட்டில் போய் கிட்ட நின்ட்டா நம்பருக்கு என்ன வந்துடுமோ அப்படின்னு. இன்னொன்று, ஒரு சக நடிகனுக்கு வேறு ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இதான் சந்தர்ப்பம், ஒரு நடிகன் கதை தீந்துது முடிட்டு இதோட சகாப்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் ஒரு வித்தியாசமாக அது டி ராஜேந்தர் கூட காரணமாக இருக்கலாம், என் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அபிமானமாக இருக்கலாம். அவர் என்னோடய ரசிகன் சொல்கிறாரு, அவர் என்னோடய ரசிகன் சொல்கிறாரு. சிவன் இந்த சிவன் வந்து அவருக்கு அடியார் இருந்தார், நான் அடியாருக்கு அடியன்னு சொல்லும்போது நான் வந்து விஜயோட உண்மையான ரசிகன். மாரல் சப்போர்ட் என்பது என்ன? நீங்கள் என்ன சில பேர் என்ன விஜய் சார் இதுக்கு பணம் கொடுத்தாராமே அப்படின்னா, உண்மையில் அப்படி டி ராஜேந்தர் யார்ட்டையும் போய் இனாமலாம் வாங்கலை. அங்கே நீங்கள் இனாம் என்பதை விட அந்த டி ராஜேந்தரை அவர் என் மீது காட்டி அந்த அன்பு இருக்குல்ல, ஒரே இனம், அந்த இனத்தை மட்டும்தான் அங்கே நீங்கள் பார்க்கணும். ஓர் இனம் என்பது சினிமா என்ற இனம், அதையும் மீறி இனமா பாரு இனம் எல்லாத்தையும் மேலே அவருடைய இதயம், அதுதான் அங்கே பெருசு. இன்னொன்று, இப்போ நான் சொன்னேன், இப்போ இன்றைக்கி வந்து அவருடைய மூலமாக இன்றைக்கி இளைய தளபதி விஜயை வந்து டிஆருடைய இந்த படம் என்ன அண்ணனுக்கு என்ன பிரச்சனை போய் செல்லகுமார் பாருங்கள் என்ன ப்ராப்ளம் அவருக்கு பக்கபலமாக நின்னேன். இன்றைக்கி செல்லகுமார் என்னுடைய பக்கபலமாக இருக்கிறான்னு சொன்னால் இந்த படத்துக்கு ஏரியா இந்த ஏரியாவில் இவ்வளோ ரூபா வேணும், இன்றைக்கி நாங்கள் பணம் புரட்டுறோன்னு சொன்னாக்கா கடன்பட்டு தான் புரட்டுறோம், அந்த கடன்பட்டு புரட்டுறதுக்கு கூட பக்கபலமாக ஒரு செல்லகுமார் நிற்கினா யாரோட ஆள், பிடி செல்லகுமார் யாருடைய இது, அதான் கிளீனாக சொன்னேன். காஸ்மோ சிவகுமார் யார், புலி படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர், விஜயோட கத்தி படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர் கோயம்புத்தூரில், அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த படத்துக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செல்லகுமார் நிற்கிறார்னா இந்த பின்னணியை உருவாக்கியது யார், விஜய். படமே 14ஆம் தேதி ரிலீஸ்ன்னு நான் டிசைட் பண்ணதே நேற்று டிசைட் பண்ணி இன்றைக்கி காலையில் தந்தி தினகரன் ஹிந்துவில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு போராடி இன்றைக்கி காலையில் விளம்பரம் கொடுத்துருக்கேன். அவர் ப்ரொமோஷனில் கலந்து முதல்ல நான் இன்னொன்று சார், படத்தின் ரிலீஸை நான் தீர்மானிக்கணும், நான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் படத்தோட நடிகர். இன்றைக்கி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே பணத்தை புரட்டி டி ராஜேந்தர், ஏன்னா அத்தனை திரையரங்கர் ஷார்ட் நோட்டீஸில் நேற்று வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் கேட்டால் இவ்வளோ கோடி திரட்டி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இன்றைக்கி இன்னும் அதிகம், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பெரிய பொறுப்பை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இனிமேலுக்கு நானே என்ன டிசைட் பண்ணியிருக்கேன், இன்னுமே நிறைய படங்களை தமிழ் திரையுலகத்தில் வெளியிடுறதுக்கு
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா சிம்பு சினியாட்ஸ் களம் இறங்கும். நீங்க எங்க படத்துக்கு வந்து இப்ப வந்து செல்லகுமாரன், நான் கேட்ட செல்லகுமார்கிட்ட புலி படம் ஏதாவது ஏரியா ரிலீஸ் பண்ணுமா, சேலம் சிம்பு சினியாட்ஸ் ரிலீஸ் பண்ணது தயார், திருநெல்வேலி புலிக்கு சிம்பு சினியாட்ஸ் ரிலீஸ் பண்ண தயார். ஏன்னா எனக்கு பக்க பலமாக அவங்க ஒரு 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 மாரல் சப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு நான் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக என் குடும்பமே, நான் என் மனைவி சிலம்பரசனுடைய தங்கச்சி ஹைதராபாத்லேருந்து புறப்பட்டு வந்ததுன்னா, அது மட்டும் இல்லை என்னோடய கூட பிறந்த தம்பிங்க, என்னோடய தம்பிலாம், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என் தம்பி, இப்படி எல்லாரும் போராடும் போது என் தம்பிலாம் ஆனால் உடன் பிறந்த உடன் பிறப்பு என்னோடய சொந்த ரத்தம், ஆனால் நான் ஒரு தமிழ் ரத்தம். அண்ணா டி.ராஜேந்தர் அவருக்கு என்ன பிரச்சனை போய் நில்லுன்னு ஒரு தம்பியாக வந்த விஜய், இன்னொரு தம்பியாக நின்று அந்த செல்லகுமார், அந்த காஸ்மோ சிவகுமார், மற்றும் எங்களுக்கு ஆதரவு கரன் டிடி அத்தனை விநியோகத்துறை தம்பிகளுக்கும் என்னுடைய திரையரங்கு உரிமையாளர்களாக இருந்து என்னோடய படங்கள் எங்களோட படத்தை பொழுதாக காத்திருந்த அத்தனை திரையரங்கு உரிமையாளருக்கும் எல்லாத்துக்கும் மேலே எப்படியா கஷ்டப்பட்டு படத்தை கொண்டாந்துருன்னு எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண எங்களுடைய, நானும் ஒரு பத்திரிகையாளன் தான், என்னுடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறையை சார்ந்த நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்தனை பேருக்கும் நன்றி.